சிறப்புரை ஜோதிஷா ஆச்சாரியா திரு வி கே சுவாமி கோவை அவர்கள் உயர்கணித சார ஜோதிடத்தில் கோட்பாடுகளும் பயன்பாடுகளும் தமிழ்ல வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிறந்த இதுன்னு சொல்ல முடியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறதால் அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் மெருகேற்றி எனக்கு அனுப்புவார். அந்த வகையில் இந்த மாநாட்டுடைய சிறப்பு விருந்தினர் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட அவருடைய வயசுக்கும் என்னுடைய வயசும் பாதி தான். என்னுடைய எனக்கு என்ன வயசு இருக்கோ அது ரெண்டாவது பொறுக்கிறீங்கன்னு அவருடைய வயசு மிகப்பெரிய மேதை. அவர் தன்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆச்சாரியா திரு வி கே சுவாமி சார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி பெருமை அடைகின்றேன். அனைவருக்கும் என் வணக்கங்கள். எனது ஆசான் நல்லாசிரியர் தேவராஜ் அவர்களுக்கும் பேராசிரியர் ராசிலிங்கம் அவர்களுக்கும் சுதர்சனன் அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அம்மையா அவர்களுக்கும் ஏனைய அவையோர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறினேன். 2008 தேவராஜ் அவர்களை சந்தித்து அவரிடம் நான் பாடம் கற்றேன். 2009 எனக்கு ஜோதிட ஆதித்ய பட்டம் கொடுத்தார். அடுத்த ஆண்டு நூலாசிரியராக என்னை உயர்த்தினார். அதற்கு அடுத்த ஆண்டு ஜோதிட ஆச்சாரியராக உயர்த்தினார். இந்த ஆண்டு சிறப்பு விருந்தராக என்னை கௌரவித்திருக்கிறார். இந்த கௌரவத்தை அவரிடம் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் கிடைத்த கௌரவமாக எண்ண வேண்டுகிறேன். குறிப்பாக கோவை குழாத்துக்கு கிடைத்த கௌரவமாக எண்ண வேண்டுகிறேன். ஒரு வகுப்பு அல்லது ஒரு இனம் மிகப்பெரிய பதவிக்கு ஏற்படுத்தும் போது அந்த மொழி அந்த இனம் கௌரவிக்கப்பட்டதாக கருதப்படும். அப்துல் கலாம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பது தமிழ் மக்கள் பெருமைப்பட்டது மாதிரி எனக்கு கிடைத்த கௌரவம் எல்லாம் உங்களுக்கு கிடைத்த கௌரவமாக எண்ண வேண்டுகிறேன். பொதுவாக 36 ஆசிரியராக பணியாற்றியவன் என்ற அனுபவத்தில் தன்னை விடந்த சிறந்த மாணவர்களை ஆசிரியர்கள் அவ்வளவாக ஏற்றி போற்றுவதில்லை. வகுப்பிலே அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டுவார்கள். தலைமை ஆசிரியர் ராஜகோபால் இங்கு இருக்கிறார். அறிவில் சிறந்த நம்மளை விட பேசுவதற்கு அதிகமாக விற்பனத்தோடு அறிவோடு பேசும்போது நம்மை கொஞ்சம் அவன் தாழ்த்துவதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களுக்கு வருவதுண்டு. அதனால் எங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் மட்டிக்கால் போட்டு அப்படி இப்படி அவனை ஒரு சின்மிஷம் பண்ணுவது உண்டு. இது இன்று நேற்று அல்ல. ஏகலைவனிடத்து கட்டவர்கள் காணிக்கையாக கேட்ட நிகழ்விலிருந்து இது துவங்கியிருக்கு. அவர் என்ன செஞ்சார்? ஒன்று காணிக்கை கேட்டார் கட்டவர்கள் கூட. ஆனால் அதற்கு மாறாக தன்னுடைய மாணாக்கர்களை எப்படியெல்லாம் சிறப்படை வைத்து எப்படியெல்லாம் சிறப்பித்து காட்ட வேண்டும் பெருமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு பல்கலைக்கழகம் என்று கூட அவரை சொன்னார் தேவராஜ். அவர் காலடியில் நான் பாடம் கற்றேன் என்று சொன்னேன். 4000 மாணவர்களுக்கு ஆசிரியனாக இருந்தவர், 50-100 ஆத்மீக மாணாக்களை உருவாக்கினவர், 50-100 ஜோதிடர்களை உருவாக்கினவன். இருந்த போதிலும் நாம் கற்க வேண்டியவை ஏராளம் ஏராளம் என்றது கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்ற அந்த மொழிக்கு ஏற்ப நான் படித்தேன். இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஜோதிடர்களாகிய மாணாக்கராகிய நாம் அனைவருக்கும் அமைய வேண்டிய அடிப்படை. என்னிடத்தில் படித்து ஜோதிடம் கூட்டி எழுத தெரியாதவர்கள் என்னிடம் கேட்டார்கள், தேவராஜிட்ட என்ன சார் தெரிஞ்சுக்க போறீங்க, நீங்க அவர்கிட்ட படிக்கிறீங்களே. இது சாதாரணமான வார்த்தை. தேவராஜிட்ட என்ன இருந்தது நீ படிச்சியா? ஒரு மொழி சரியில்லைன்னு சொன்னவொன்னா அந்த மொழி உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மொழியை பற்றி நீ கற்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த மொழி சரியில்லைன்னு சொல்லுவது ரொம்ப சுலபம். ஆக எல்லா முறைகளிலும் சில சிறப்புகள் உண்டு. இந்த புதிய சார ஜோதிடத்தில் மிக துல்லியமான மிக நுணுக்கமான முறைகள் உள்ளன. இதை
கொடுப்பனையும் தசாபுக்திகளும் என்ற அவரது நூலில் மிக தெளிவாக அதனுடைய எல்லா விளக்கங்களையும் அவர் தந்திருக்கிறார். இந்த ஜோதிடத்துக்கே உரிய அகப்புற பற்றுகளை, அகப்புற பாவங்களை வேர்திரித்து ஏழாம் பாவத்தை எழுதி ஒற்றப்பட பாவங்களை எப்படி எப்படி அணுக வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். பத்தாம் பாவத்தை எழுதி இரட்டைப்பட பாவங்களை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெளிவாக எழுதி காட்டியிருக்கிறார். இன்று வெளியிட்டு இருக்கக்கூடிய ஜோதிடமும் மருத்துவம் என்ற நூலுக்கு நான் முன்னுரை எழுதியிருக்கிறேன். மருத்துவ ஜோதிடம், ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம், அந்த மருத்துவத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இந்த பாவங்களை கொண்டு போய் அவர் பின்னி இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதே, கிருகிரு பெறுகிறது. இந்த 12 பாவ முனைகளை எப்படி எப்படி பின்னலாம், எப்படி எப்படி அதனுடைய நயங்களை இந்த இசையில ஒரே சுரங்களை வைத்து விற்பனர்கள் பாடி காட்டுவார்களே, ஒரே ராகம்தான் அது. யேசுதாஸ் பாடும்போது, பாலமுரளி பாடும்போது, எஸ்பி பாடும்போது அவன் தனித்தன்மையை காட்டி விடுவான். கேட்போரே அப்படி மெய்மறக்க செய்து விடுவார்கள். அப்படி ஒரு வித்தகராக அந்த நயத்தை, அந்த பாவமுனை நயத்தை பல்வேறு ஸ்தானத்தில் அவர் பாடி காமித்திருக்கின்ற ஒரு பாங்கு பாராட்டினால் பத்தாது. நாம் அது உள்வாங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்கு டாக்டர் காசிலிங்கம் காலையில் கேட்டார், ஆத்மீக ஜோதிடம் என்பது விஞ்ஞானத்துக்கு எட்டாம் பொருத்தம். ஆஹா, இந்த மாநாட்டுக்கு அது ஒரு வார்த்தை போதும், எட்டாம் பொருத்தமா? விஞ்ஞானத்துக்கு ஜோதிடம் எட்டாம் பொருத்தமா? நான் இந்த முகவரியில் ஒன்று எழுதியிருக்கேன், அந்த முன்னுரியில், ஜோதிடம் அப்பட்டமான பொய், இது ஒரு ஹம்பக்கு என்று சொல்லுவர்கள் உண்டு. அதற்கு நான் ஒரு வார்த்தை பதில் சொல்கிறேன் என்று முன்னுரையில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஜோதிடம் படித்தவர்கள் அல்ல, ஜோதிடத்தை ஆய்வு செய்தவர்கள் அல்ல. யாரோ சொன்னார்கள் என்பதை கேட்டு நீங்கள் திருப்பிச் சொல்லுபவர்கள். நீங்கள் ஜோதிடத்தை நாங்கள் 30 ஆண்டு ஆய்வு செய்தோம், அதில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். ஆய்வு செய்யவில்லை, அதை கற்கவில்லை, ஆனால் சொல்லுவது மட்டும் குறப்பில்லை. அதுக்கு அடுத்தபடி நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் ரெண்டும் சமமான வார்த்தைகள். நாம் எல்லாம் ஆத்திகர்கள், அவர்களெல்லாம் நாத்திகர்கள் என்பதில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஏனென்றால் இரண்டுமே நம்பிக்கை. அனுபவம் இல்லாதவர்கள் சொல்லுகிறேன், நாம் ஒரு நம்பிக்கை சொல்லுகிறோம், அவன் ஒரு நம்பிக்கை சொல்லுகிறோம், ரெண்டும் சரிதான். ஆக இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், எட்டாம் பொருத்தத்தை பத்தாம் பொருத்தமாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு அதற்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தகவல்கள் நமக்கு தேவை. பாருங்கள், இதையெல்லாம் நாங்கள் காட்டுகிறோம், இதையெல்லாம் காட்டுகிறோம், இதை நீங்கள் ஒப்புகிறீர்களா இல்லையா என்பதை சொல்லுவதற்கான ஆதார கருத்துகள் நம்மிடம் இல்லை. எங்கள் ஊரில் 50 ஆண்டு ஜோதிடம் பார்த்த ஒரு பெரிய ஜோதிடன் அத்தனை குறிப்புகளையும் பழைய பேப்பருக்கு எடுத்து விட்டு கடலபுரி வாங்கினேன் என்று சொன்னார். 50 ஆண்டு ஜோதிடம் நோட்டிலே எழுதி அந்த ஜாதகத்தை பற்றி பலஞ்சொன்ன குறிப்புகள் எல்லாம் எங்கே என்று கேட்டபோது, அதெல்லாம் பழைய பேப்பருக்கு வச்சு அவன் கடலை கொடுத்தான் சார். அப்படி இங்க 1000 பேர்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு 6 பேர் இரட்டையர்கள் இருக்கிறார்கள், எந்த ஊரில் பார்த்தாலும் 6 பேர் இரட்டையர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜாதகத்தை தொகுங்கள், அதை நூலாக வெளியிடுங்கள். சாரஜோதிட பகுப்பு முனைகள் பகுப்பாய்வு எப்படி வேலை செய்தது என்பதை நிரூபித்து காட்டுங்கள், விஞ்ஞானிகளுக்கு காட்டுங்கள். இதோ எங்களுடைய சான்று. இந்த குழந்தைகளை வேறுபடுத்தி சொல்லுகின்ற ஒரு தன்மை, இதோ எங்களிடத்தில் அதற்குண்டான சான்றுகள் உண்டு என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது எட்டாம் பொருத்தமாக நிற்கும், நாமளும் எள்ளி நகைப்படும். ஆக திண்டுக்கல்லை சார்ந்த திருமலை என்பவர் கோவை ட்ரெஷரியில குமஸ்தாவாக வேலை செய்கிறார். அவரை விட 2 நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்த திருவேங்கடம் சொந்த ஊரில் மெக்கானிக்காக இருக்கிறார்.
பத்தாம் பாவம், பத்தாம் பாவத்தினுடைய அம்சகாதிபன். இன்னும் எத்தனை எத்தனை இருந்தாலும் அதை மாற்றி சொல்ல முடியாது. எந்த வர்க்க கணிதத்தாலும் இந்த மெக்கானிக்கையும் குமஸ்தாவையும் கொண்டு வர முடியாது. அரசு வழியிலையும் சொந்த தொழிலையும் மாற்றி சொல்ல முடியாது. இந்த கணிதம் நம் ஆசா நிலத்தில் நான் கொடுத்தேன், இது எப்படி சொல்லுவது என்று. இன்ன முறையில் இன்ன துவக்கமுனை இப்படி இருப்பதனால் இவர் அரசு ஊழியர், இன்ன பத்தாம் பாவ துவக்கமுனை இப்படி இப்படி இருப்பதனால் அவர் சுய தொழில் என்று ஒரு விளக்கத்தை எழுதி எனக்கு அமைச்சு அந்த நகலை நான் திருமலைக்கு ஒப்படைத்தேன். அப்போ இந்த மாதிரி அநேக சான்றுகள் தொகுத்து நாம் நூலாக வெளியிட வேண்டும். இந்த மாநாடுகளுக்கு மாநாட்டு வெளியீட்டோட ஒரு நூல் எங்களுடைய அனுபவ சான்று. உங்கள் சந்தித்த மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சாரஜோதிடத்தில் மாற்றுப்படுத்தி சொன்னீர்கள் என்பதை தயவு செய்து மற்ற முறைகளை குறை சொல்ல வேண்டாம். அதை அடிப்படையாக மறந்துடுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டியது எது என்பதை மட்டும் சொல்லு. மித்தவங்களை கொச்சப்படுத்துவது நம்மையே கொச்சப்படுத்துவது போல், நம் இனத்தை கொச்சப்படுத்துவது நம்மையே கொச்சப்படுத்துவது போன்று. இங்கு ஆயிரம் மதங்கள் இருக்கின்றன, அவை ஸ்தாபித்தவர்கள் எல்லாம் இறையருள் பெற்றவர்கள். ஒவ்வொரு மதமும் போட்டி போட்டு ஒன்னை ஒன்று வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக இரத்தம் சிந்தினது போர்களால் அல்ல, மதச்சண்டையால் என்று வரலாறு கூறுகிறது. அந்த மதச்சண்டைக்கு ஜோதிட பூசல்களுக்கு நீங்கள் போக வேண்டாம், அது நமக்கு நேரமில்லை. அதற்கெல்லாம் அது வீண் போகாதவர்கள், பொழுது போகாதவர்கள் செய்யட்டும். நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஏராளம், நாம் பயணிக்க வேண்டிய தூரம் ஏராளம் ஏராளம். ஆக உங்களுக்கு வருகின்ற அருமையான ஜாதகங்களை தொகுங்கள், அதை நூலாக்க வெளியிடுங்கள். அப்போது டாக்டருக்கு நாம் பதில் சொன்னவர்களாகும். இரட்டைகளை பற்றி நான் சொன்னேன், திருவேங்கடம் திருமலை. இன்னொரு இரட்டைகளை பற்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன் சமீபத்தில் படித்த திருவாசகத்தில் ஒரு வாசகம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். திருவாசகம் மணிவாசகர், அதற்கு நிகர் வாசகம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதில் வருகின்ற ஒரு பாடலுக்கு நான் அதில் வந்த உரை அப்படியே எழுதுகிறேன். மிக மிக அருகில் கிடைக்க வேண்டிய இன்னருள் பெற்றாகிவிட்டது. மணிவாசகர் சொல்லுகிறார், மிக மிக அருகில் கிடைக்க வேண்டிய இன்னருள் பெற்றாகிவிட்டது, மலங்கள் அறுபட்டு விட்டது, மேலே சென்று செல்ல வேண்டிய நெறிகளையும் புலப்படுத்தி விட்டார். இத்தனை இருந்தும் அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறாமல் அவமே கிடக்கிறாயே என் பிண நெஞ்சே, என் பிண நெஞ்சே என்று தம்மையே தாம் வருத்தி கொள்ளும் வரிகள் அது. இது என்ன சார் இப்போ ஜோதிடத்தில் மாநாட்டில் இப்போ என்ன சொன்னீங்க, இது என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க. மிக மிக அருகில் கிடைக்க வேண்டிய இன்னருள் பெற்றாயது, மிக மிக அருகில் கிடைக்க வேண்டிய பகுப்பாய்வு முறைகள் சாரஜோதிட முறைகள் கிடைக்கப்பட்டாய் விட்டு, மலங்கள் அறியாமை நீங்கிவிட்டது, மேலே செல்ல வேண்டிய நெறிகள் புலப்பட்டு விட்டது. இது எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். கிடைக்கப்பட்டது, இத்தனை இருந்தும் அவற்றை பயன்படுத்தி மேலே செல்லாமல் அவன் இருக்கிறாய் பிணநெஞ்சே என்றானே. இந்த பிணநெஞ்சு நம்மிடம் இல்லையா? நம் மனதை பார்த்து அதை கேட்க வேண்டாமா? இத்தனை கிடைத்தும், இன்னருள் கிடைத்த போது இங்கு இருக்கிற அருள் கிடைத்த பின்னும், இத்தனை வசதி வாய்ப்புகள் கிடைத்தும் கூடவே இருந்து அழகு பார்க்கிறாயே மாணாக்களே, இத்தனை அன்பு இருந்தும் அதை நீ பயன்படுத்தாமல் வீணையை திரிகிறாயே பிணநெஞ்சு என்று நீங்கள் கேட்க வேண்டாமா? இது நாம் கேட்க வேணும். அதற்காக அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சிந்தனையை செலுத்த வேண்டும். வீண் விவாதத்துக்கு போக வேண்டும். நம் பாதையில் எப்படி போவது? நீங்கள் லட்சியத்தை அடையும் போது உங்களை பணிவார்கள், உங்களை பாராட்டுவார்கள், அதற்கு முன் அல்ல. ஆக நாம் செய்ய வேண்டிய பணிகள் இங்கு ஏராளம் இருக்கிறது. நேரு பெருமான் டேபிளில் ஒரு கவிதை வச்சிருப்பான், வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் யாரோ உட்ஸ் ஆர் லவ்லி பியூட்டி என்ற அந்த வரி வரும், அழகான காடு விலங்குகள் இருக்கு, ஆனால் நான் பிஃபோர் மை ஸ்லீப் ஐ ஹாவ் டு கோ மைல்ஸ் டுகெதர், நான் தூங்குவதற்கு முன் என்னுடைய பயணம் மைல் கணக்கில் போக வேண்டியிருக்கிறது என்ற அந்த கவிஞனுடைய வரிகளை டேபிள் வச்சிருப்பாராமா நமது பாரத பிரதமர் நேரு. இந்த நாட்டை கொண்டு செலுத்த வேண்டிய தூரம் எனக்கு ஏராளம் ஏராளம். இப்போ எனக்கு வேடிக்கை பார்க்க
கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள நேரமில்லை நேரமில்லை என்ற அந்த வரிகளை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அந்த வரிகளை நீங்களும் உங்கள் டேபிளில் வையுங்கள். எத்தனையோ விஷயங்களில் வேடிக்கை பார்க்க இங்கு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு நான் செல்ல வேண்டிய பயணம் இந்த ஜோதிட துறையில் சத்தியத்தை நோக்கி, வார்த்தைகளுக்கு அப்பால், உள்ளுணர்வுக்கு அப்பால் செல்ல வேண்டிய அந்த பாதையை நோக்கி நம்மளுடைய பயணம் அமைய வேண்டும். அதற்கு எனக்கு நேரமில்லை மற்றதற்கெல்லாம் என்று சொல்லுங்கள் என்று கூறி இன்னொரு மரபு ஜோதிட அடிப்படையிலே ஒரு ரிஷபலக்னம் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபலக்னம் ரோஹிணி நட்சத்திரம் ஏழாம் இடத்தில் சுக்கிரன், 100% மனைவி போகும் என்பது மரபு ஜோதிட கோட்பாடு. ரிஷபலக்னத்தில் ஏழில் சுக்கிரன் என்றால் மனைவி போகும், நிறைய சான்றுகள் உண்டு. இது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறதுனால இன்னும் பெர்சன்ட் 50-50, 100%. துலாத்தில் சூரியன், இந்த பக்கம் செவ்வாய், அப்ப சுக்கரனுக்கு தனுசில் செவ்வாய், சுக்கரனுக்கு பாபகத்ரி, இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் ராகு, தனுசில் ராகு, சூரியன் ராகு பாபகத்ரி சுக்கரனுக்கு, ஏழில் பாபன். சிம்மத்தில் செவ்வாய் 4ஆம் பார்வையாய் சுக்கரனை பார்க்குது சுக்கரனுக்கு. கும்பத்தில் நிற்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாய் சுக்கரனை பார்க்குது. ரெண்டு பாவ கிரகங்கள் பார்வை, பாவகத்திரி யோகம், 7ஆம் இடத்தில் சுக்கரன், ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடாது, மித்தரத்தில் இருக்கலாம். இது மரபு ஜோதிடத்தில் மனைவியை எடுத்துரும் என்பதில் 100க்கு 100 ஐயம் இல்லாத ஒரு கோட்பாடு, 100க்கு 100 நிறைவான கோட்பாடு. என்னுடைய நண்பருக்கு திருமணமாகி ஒரு 10-15 வருஷத்துல அந்த அம்மையார் காலியாயிடுச்சு, ஜோதிடம் பலிதம் ஆயிடுச்சு, ஜோதிடம் பலிதம் ஆயிடுச்சு. பொட்டராஜய வேதிகை பொட்டலாம், மரம் ஜெயித்து விட்டது என்று சொல்லலாம். அவரை விட 3 நிமிடம் இளையா அவருடைய மனைவி இன்றும் அடித்தால் கூட சாகாத மாதிரி இருக்கிறார். இதே கிரக அடைவு, இதே ரிஷபலக்னம், இதே சுக்கிரன், இதே பாபகத்திரி, இதே பாவர் பார்வை, போகவில்லை. ஏன், இந்த பாட்டு பாட்டுனாலும் எத்தனை தடவை பாடினாலும் அந்த அம்மா நகர மாட்டேங்குது, இந்த கோட்பாடுக்கு அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்தில் இந்த அந்த 7ஆம் பாவத்து குமனையினுடைய மாற்றத்தால் மட்டுமே மாற்றி சொல்ல முடியும், வேறுபடுத்தி சொல்ல முடியும். இதற்கு நான் வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு மொழி உண்டு, இதுக்கெல்லாம் பெரிய முனைவர் பட்டம் பெற வேண்டியதில்லை, சிந்திக்கிற ஒரு விரிவாக்கம் இருந்தால் போதும். இத்தனை ஒரு லக்ன காலத்தில் இங்கே 6000 பேர் பிறக்கிறார்கள், 2 மணி நேரம் ஒரு லக்னம், அந்த லக்னம் முடிவதற்குள் இந்த புள்ளி விவரங்கள் இங்கே 6000 பேர், கிரக அடைவு ஒன்று, தசாபுக்தி ஒன்று, வர்க்க கணிதங்கள் எல்லாம் ஒன்று, மாற்றி சொல்லுகிறோம், சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். அது வேற நிலைப்பாடு, அது வேற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு இருக்கிறவர்கள் அப்படி செய்யலாம், ஆனால் ஒரு விஞ்ஞான ரீதியாக எல்லோருக்கும் ஒரே மாதிரி வரக்கூடிய ஒரு அணுகுமுறை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்ற 100ஆண்டில் கண்டுபிடித்த இந்த உபநட்சத்திராதிபதி தொடர்புகளை அன்றி வேறு அல்ல. அதை நன்கு பயன்படுத்துங்கள், அதை மிக தெளிவாக மிக எளிமைப்படுத்தி நம்மோடு இருந்து நம்மளை இந்த வாயில் எடுத்து ஸ்பூன் குழந்தைகளுக்கு ஊட்டுவது போல ஊட்டி கொண்டிருக்கின்ற ஆசானுக்கு வாழ்த்து கூறி நம்முடைய பயணத்தை வேகப்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம் என்று வாழ்த்து கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிறப்புரையாற்றிய ஜோதிஷ ஆச்சாரியா திரு வி கே சுவாமி கோவை அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இறுதியாக ஜோதிட கேள்வி பதில் நேரம். உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதம் பணிந்து எனது மானசீக குரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், இன்றைய காலத்துக்கேற்ப கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கருத்துக்களை நிறைவேற்றி நவீன கால சார ஜோதிடத்தின் சிற்பியும் எனது குருநாதனமான கி பா பிரசன்ன ஜோதிடமணி கி பாஸ்கரன் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த மாநாட்டுக்கு உணவை, அறுசுவை உணவை, இந்த மாநாட்டுக்கு மல்ல
ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அறுசுவை உணவை அளித்துக் கொண்டிருக்கும் எனது நெருங்கிய நண்பர் பேராசிரியர் காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் காசிலிங்க ஐயா அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கும் காசிலிங்க ஐயாவுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஜோதிடத்தை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்னு இருந்த நபர் இந்த மாநாட்டில் மிக பிரமாதமான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அதாவது ஒரு நட்சத்திரத்தை 9 பகுதியாக விம்சோத்திரி தசையில் நம்ம வந்து பிரித்து நம்ம பலன் பார்த்துட்ருக்கோம். இந்த விஷயத்தை வந்து 27 பிரித்தா என்ன? இது ஒரு அருமையான சிந்தனை. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிந்திக்கும் போது தான் எதுவுமே வந்து ஒரு சிறப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். அதான் பேஸ் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஒரு விதை தான் வந்து ஒரு மூலம் அப்படிங்கிற மாதிரி மிக அற்புதமாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நட்சத்திரத்தை 27 பங்காக பிரிச்சா என்னு என்கிட்ட சாதாரணமாக என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொன்னேன், சரி பிரிக்கலாம் சார், அதில் போய் என்ன இருக்குது, சொல்லுவார் எங்கே செய்ய போகிறார் அப்படின்னு நினப்ப வேண்டியது ஆகலாம். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செய்ய மாட்டாங்க, அதனால் அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டார்னு நினச்சிட்டேன். அடுத்த வாரம் திடீர்னு அவர் எதிர்பாராதமாக அவர் சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அந்த 21 நட்சத்திரத்தை 27 பகுதியாக பிரித்து அந்த ஒரு